இன்னைக்கு நம்ம இந்தியன் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனை செதற விட்ட ஒரு படம் தான் பார்க்க போறோம். பல பேர் இந்த படத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருக்க மாட்டீங்க. சல்மான் கான் நடிச்ச படங்கள்ல எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு படம் கூட சொல்லலாம். 2015 ஹிந்தியில ரிலீஸ் ஆன பஜரங்கி பைஜாங்கிற படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னதுன்னா, பாகிஸ்தான்ல வாழ்ற ஒரு சின்ன பொண்ணு இந்தியாவுக்கு தெரியாம வந்துருது. இந்தியாவில் இருக்கிற நம்ம ஹீரோ அந்த பொண்ணை வளர்க்கறாரு. அந்த பொண்ணு பாகிஸ்தான் தெரிஞ்ச உடனே அவள் அவங்க அப்பா அம்மா கிட்ட சேர்க்கறதுக்காக பாகிஸ்தானை நோக்கி இல்லீகலா ஒரு பயணம் போறாரு. முடிவில் அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா கிட்ட சேர்த்தாரா இல்லையாங்கிறதா இந்த பஜரங்கி பைஜாங்கிற இந்த படத்தோட கதை. ரொம்பவே அழகான ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் படம். இந்த படத்தை யாருமே மிஸ் பண்ணாதீங்க. கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்திலேயே பாகிஸ்தான்ல இருக்க சுல்தான்பூர் கிராமம்னு ஒரு மலை கிராமத்தை காட்டுறாங்க. அங்க வாழ்ற மக்கள் எல்லாரும் ஒன்னா கூடி இந்தியா பாகிஸ்தான் மேட்ச பாத்துட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்துல இருக்க ஒரு பிரெக்னென்ட் லேடி, அவளுக்கு அஃப்ரிடி பேட்டிங்னா ரொம்ப பிடிக்கும். அவ ஆசைப்பட்ட மாதிரி அஃப்ரிடி தான் பேட்டிங் பண்றாரு. அவரு தான் இன்னைக்கு மேட்சையும் ஜெயிச்சு கொடுக்குறாரு. அதனால தனக்கு பிறக்க போற பையனுக்கு ஷாகித்னு அஃப்ரிடி பேரே வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு. ஆனா அவளுக்கு பிறந்ததோ ஒரு பொண்ணு, அதனால ஷாகிதான்னு பேர் வச்சாங்க. இப்ப அப்டே கட் பண்ணி அம்மா பொண்ணு ரெண்டு பேருமே பாகிஸ்தான்ல இருந்து டெல்லிக்கு ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க. அவங்க கூட டிராவல் ஆகிற ஒரு பாட்டி என்ன விஷயமா டெல்லிக்கு போறீங்க அப்படின்னு கேட்கும் போதுதான் அவங்க ஒரு பிளாஷ்பேக் சொல்றாங்க. ஷாயிதாக்கு 6 ஆகுது, அவ பிறந்ததுல அவளால பேச முடியல. ஒரு நாள் அவங்க அப்பா மலை கிட்ட ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது இவ ஒரு பொம்மையை வச்சு விளையாண்டுட்டு இருப்பா. அவங்க அப்பா இவளை வீட்டுக்கு போக சொல்லுவாரு. இவன் அவளோட பொம்மையை ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு போவா. இவளோட பொம்மையில இருக்க அந்த சக்கரம் மட்டும் கலந்து தனியா ஓட ஆரம்பிக்கும். இவன் அந்த சக்கரத்தை பிடிக்க ஓடிட்டே இருக்கும் போது திடீர்னு கால் ஸ்லிப் ஆகி மலையில இருந்து கீழே உருண்டு கீழே விழுந்துருவா. அப்புறம் அவங்க அப்பா அவங்க வீட்டுக்கு வந்து பாக்குறாரு. வாழை காணும், எங்க போனாங்கன்னு யாருக்குமே தெரியல. எல்லாருமே கூட்டம் கூட்டமா கிராமத்தோட இவளை தேட ஆரம்பிக்கிறாங்க. நைட் ஆகுது, மலைக்கு கீழையும் தேடுறாங்க, மலைக்கு மேலையும் தேடுறாங்க. இவ வாய் பேச முடியாத காரணத்தால இவ இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க ரொம்பவே கஷ்டமா இருந்தது. அப்புறம் ஒரு வழியா இவ மலையோட விளிம்புல இருக்க ஒரு கிளையில தொங்கிட்டு இருக்கிறத ஒருத்தர் பாக்குறாரு. அடுத்த நிமிஷமே அவளை காப்பாத்திடுறாங்க. அவங்க அப்பா அம்மாக்கு அப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இருந்தாலும் ஷாயிதாவை நினைச்சு தினந்தனமும் வருத்தப்பட்டுகிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு நாள் ஊர்ல இருக்க பெரியவங்க எல்லாருமே கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுறாங்க. ஷாயிதாவால பேச முடியாத காரணத்தால இந்த குழந்தை இங்க தொலைஞ்சு போனா கண்டுபிடிக்கிறது பெரிய பாடா இருக்கு, அதனால இவளை பேச வைக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அந்த கூட்டத்துல ஒரு வயசானவர், நீங்க ரெண்டு பேரும் உங்க பொண்ணு கூட்டிட்டு டெல்லியில ஒரு புனிதமான மசூதி இருக்கு, அங்க உங்களோட பிரச்சனையை சொன்னீங்கன்னா அந்த கடவுள் கண்டிப்பா தீர்த்து வைப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஷாயிதாவோட அப்பா அம்மா இருக்கிறாரு. ஏற்கனவே நம்ம நாட்டுக்கும் அவங்க நாட்டுக்கும் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, இதுல நம்ம போனா விசா வேற கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப ஷாயிதாவோட அம்மா, நீங்க போலன்னா நான் என்னோட பொண்ணு கூட்டிட்டு டெல்லிக்கு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. என் பொண்ணுக்கு பேச்சு வரதுக்காக நான் எங்க வேணா அவளை கூட்டிட்டு போக தயாரா இருக்க அப்படின்னு சொல்றாங்க. வேற வழி இல்லாம அவங்களோட ஹஸ்பண்டும் ஒத்துக்கிறாங்க. அவங்க கிட்ட இருக்கிற ஆடு எல்லாத்தையுமே வித்து அந்த காசுல பாஸ்போர்ட்டும் விசாவும் எடுத்து அவங்கள டெல்லிக்கு போற ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல அனுப்புறாங்க. இவங்களும் எந்த பிரச்சனையும் இல்லாம டெல்லிக்கு போய் சேர்றாங்க. அந்த கோயிலுக்கு பூஜை பண்ணிட்டு மறுபடியும் பாகிஸ்தானுக்கு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்தியா பார்டர் ஓரமா அந்த ட்ரெயின் ஏதோ ஒரு பிரச்சனையில நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அங்க இருக்கிற எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. ஷாயிதா மட்டும் தூங்காம அந்த ட்ரெயினுக்கு வெளியில இருக்க ஒரு ஆட்டுக்குட்டியை பாக்குறா. ஷாயிதாக்கு ஆட்டுக்குட்டினா ரொம்ப பிடிக்கும், அதனால ட்ரெயினை விட்டு இறங்கி போய் அந்த ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு வருவா. அதுக்குள்ள அந்த ட்ரெயின் கிளம்பி மூவாக ஆரம்பிச்சிடும். பாகிஸ்தான் பார்டரை தாண்டினதுமே அந்த கேட்டை மூடிடுறாங்க. ட்ரெயின் போயிடுச்சுன்னு சோகத்திலேயே அந்த சின்ன பொண்ணு ஷாயிதாவும் அமைதியா அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு அதே இடத்துல ஒரு குட்ஸ் ட்ரெயின் வருது. அந்த ட்ரெயின் பாகிஸ்தானுக்கு தான் போகுதுன்னு நினைச்சு ஷாயிதா அந்த ட்ரெயின் உள்ள ஏறி உட்காந்துறா. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ட்ரெயினோட ஃப்ரண்ட் இன்ஜின் இன்னொரு இன்ஜினோட கனெக்ட் ஆகி அந்த ட்ரெயின் ஸ்ட்ரைட்டா இந்தியாக்குள்ள போக ஆரம்பிச்சிருது. இங்க அந்த ட்ரெயின்குள்ள இருக்க ஷாயிதாவோட அம்மா முழிச்சு பாக்குறாங்க. ஷாயிதாவை காணோம், சுத்தி முத்தி தேடி பாக்குறாங்க, எங்கேயுமே காணும். அவசரமா ட்ரெயினோட செயினை பிடிச்சி நிப்பாட்டி அந்த பார்டர் ஆபீசர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அவங்களும் இந்தியன் ஆபீசரை கான்டாக்ட் பண்ணி ஷாயிடாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஷாயிடாவை எங்கேயுமே காணும். ஷாயிடா தொலைஞ்சு போயிட்டாங்கிற விஷயத்தை அவங்க அம்மாவால ஏத்துக்கவே முடியல. என்ன விடுங்க, நானே போய் தேடுறேன் சொல்லிட்டு அழுகுறாங்க, கதறாங்க, துடிக்கிறாங்க. அப்புறம் அவங்களை சமாதானப்படுத்தி அங்க இருக்கிற லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்றாங்க. அவங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் காலையில ஷாயிடா முழிச்சு பாக்குறா டெல்லியில ஏதோ ஒரு ஊர்ல இருக்கா. அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே பரபரப்பா ஏதோ ஒரு இடத்தை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. ஷாயிடாவும் கூட்டத்தோட கூட்டமா ஒரு இடத்துல வந்து பாக்குறா பெரிய ஹனுமான் சிலையை வச்சு ஆஞ்சநேயர் ஜெயந்தி கொண்டாடி இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ சல்மான் கானோட என்ட்ரி டர்மிகுல் பவுடர் பாட்டு போட்டு ஆடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பேரு பவன், அவன் ஒரு பயங்கரமான ஆஞ்சநேயர் பார்த்தேன். யார்கிட்டயும் போய் சொல்ல மாட்டான், எல்லார்கிட்டயும் அன்பா நடப்பான், ரொம்பவே ஒரு வெள்ளந்தியான ஒரு மனுஷன். ஆஞ்சநேயர் நினைச்சுக்கிட்டு வெறித்தனமா ஆடிட்டு இருக்கிறத ஷாயிடா பாக்குறா. அதனாலே அவளுக்கு அவளை ரொம்பவே பிடிச்சு போயிடுது. சாங் முடிச்சது ஒரு தபால் உட்காந்து சாப்பிட்டு இருக்காரு. ஷாயிடா அவளை பாத்துட்டே இருக்கிறத நம்ம பவன் பாத்துறாரு. அப்புறம் அவளை கூப்பிட்டு அவளுக்கு சாப்பிடறத வாங்கி தராரு. யார் மணி எங்க இருந்து வர அப்படின்னு கேட்கும் போது ஷாயிடா எதுவுமே பேசாம அமைதியா இருக்கா. அப்புறம் அவர் கிளம்புறாரு. ஷாயிடாவை பின்னாடியே வந்துட்டு இருக்கா, இவளுக்கு ஒண்ணுமே புரியல. யார் இவன், பின்னாடியே வந்துட்டு இருக்கா, இவங்க அப்பா அம்மா எங்க போனாங்கன்னு இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் அங்க பக்கத்துல இருக்க ஒரு ஆஞ்சநேயர் கோயில இருக்க ஒரு தாயத்தை வாங்கி கழுத்துல மாட்டிக்கிட்டு, நீ இனிமேல் ஆஞ்சநேயரோட புள்ள, நீ ஆஞ்சநேயரை வேண்டிக்கிட்டு இங்கே உட்காந்துக்கோ, உன்னோட அப்பா அம்மா கண்டிப்பா இங்க வந்துருவாங்க, அந்த ஆஞ்சநேயர் உனக்கு வழி காட்டுவாருன்னு சொல்லிட்டு சாப்பிட ஒரு ஆப்பிள கொடுத்துட்டு அங்க இருக்கிற ஒரு பஸ்ல இவன் கிளம்பிடுறான். பஸ் போயிட்டே இருக்கு. ஷாயிடா இவனுக்காக பஸ்க்கு பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்கா. அப்புறம் இவனுக்கும் மனசு கேட்காம அவளையும் சேர்த்து பஸ்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு அவளோட பேர் தெரியாதுன்றதுனால முன்னினு கூப்பிடுறான். நாமளும் முன்னினு கூப்பிடுவோம். முன்னி நான் சொல்றது நல்லா கேளு, நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைச்சுன்னா கையை
காட்டி தலையாட்டு அது போதும். நான் இப்போ ஊர் பேர்லாம் சொல்ல போறேன், அதுல உன் ஊர் வந்துச்சுன்னா நீ டக்குனு எனக்கு சிக்னல் கொடு, நான் உன் அந்த ஊர்ல போய் சேர்த்துறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்தியாக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ஊரா சொல்றாரு, எந்த ஊருமே அவர் இல்லைங்கிறாரு. அப்புறம் அந்த பஸ்ஸுக்குள்ள இருக்கிறவங்களும் ஊர் பேர் சொல்றாங்க, அவங்க சொல்ற ஊர்லயும் எந்த ஊரும் கிடையாதுன்னு சொல்றாரு. அப்போ ஒரு ஆள் ஒரு ஊர் பேர் சொல்றாரு, அந்த ஊர்ல தான் நம்ம ஹீரோவும் பிறந்து வளர்ந்துருப்பான், நீங்க அந்த ஊரா நானும் அந்த ஊர் தான் அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆயிடுறாங்க. சரி நீங்க எதுக்கு டெல்லிக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ பிளாஷ்பேக் சொல்றான், நம்ம ஹீரோவை சின்ன வயசுல இருந்து வளர்த்ததுன்னு பார்த்தா அவரோட அப்பா தான், அவரு ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஆளு, அவருக்கு குஸ்தி போட்டினா ரொம்பவே பிடிக்கும், அதனாலேயே சின்ன வயசுல இருந்து அவரோட பையன் குஸ்தி பழக விட்டு சண்டை போட வைப்பாரு. ஆனா இவனுக்கு அந்த இன்ட்ரெஸ்டே இருக்காது, அதனால எப்பயுமே அடி வாங்கிட்டே இருப்பான். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வருஷங்கள் போகுது, நம்ம ஹீரோ பிளஸ் டூ பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ரிசல்ட்ல நம்ம ஹீரோ ஃபெயில் ஆயிடுறாரு, அவங்க அப்பா பயங்கரமான அடி, மறுபடியும் ஃபெயில் ஆயிடுறாரு, மறுபடியும் அடி, இப்படியே பத்து வாட்டி ஃபெயில் ஆயிடுறாங்க, பத்து வாட்டி அடி. பதினோராவது வாட்டி நம்ம ஹீரோ ரிசல்ட்டை வாங்கிட்டு அவங்க அப்பாவை பார்க்க வரான். அவங்க அப்பா இவனை பேசவே விடாம, எனக்கு தெரியும் இந்த வாட்டி நீ ஃபெயில் தான் ஆயிருப்ப, நீ உருப்படவே மாட்டேன், நீ பேசாம டெல்லியில இருக்கிற என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போ, அங்க ஏதாவது வேலை கொடுப்பான், அவன் வேலையை பார்த்து நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போதுதான் அப்பா நான் பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு இவன் சொல்றான். இதை கேட்ட உடனே அவங்க அப்பா அதிர்ச்சியில அந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. தான் அப்பாவோட ஆசையை நிறைவேற்றணுங்கிறதுக்காக தான் டெல்லியில இருக்க அவரோட ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்காக தான் நான் டெல்லிக்கு வந்திருக்கேன் அப்படின்னு அவரோட பிளாஷ்பேக் சொல்றான். சரி நீங்க டெல்லிக்கு வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது மறுபடியும் பிளாஷ்பேக் கண்டினியூ ஆகுது. நான் டெல்லிக்கு வந்ததுமே எங்க அப்பாவோட ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்காக பஸ்ல போயிட்டு இருக்கும் போது அப்பா நான் ஒரு பொண்ணை பார்த்தேன், அப்பதான் நம்ம ஹீரோயின் கரீனா கபூரோட என்ட்ரி. இந்த படத்துல நம்ம ஹீரோயினோட பேரு ரசிகா. இவன் அந்த பொண்ணு கிட்ட நேர்மைங்கிற பேர்ல பஸ்ல பயங்கரமா பிளேடு போட்டிருக்கான் போல, அந்த பொண்ணு அந்த இடத்தை விட்டு தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிருது. இவன் அவங்க அப்பா அட்ரஸ் கொடுத்துட்டு அவர் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் பாக்குறாரு, அங்க ஒரு பெருசு பயங்கரமா குசி போட்டு இருக்காரு. இவன் அந்த பெருசு கிட்ட அப்படி போடு இப்படி போடுன்னு குசி சொல்லி கொடுக்குறான், அந்த பெருசு சண்டையில ஜெயிச்சிருது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பஸ்ல பார்த்தா நம்ம ஹீரோயின், அவன் அந்த வீட்டுக்குள்ள இருந்து நீ என்னடா இங்க வந்த அப்படின்னு கேட்கும்போது இவன் எல்லா ஒண்ணுமே சொல்றான், இந்த மாதிரி எங்க அப்பா தான் இங்க அமிச்சு விட்டாரு, அவரோட ஃப்ரெண்டு நீங்க தானே அப்படின்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்லி எல்லாருமே க்ளோஸ் ஆயிடுறாங்க. எதுக்காக நீ ஊருக்கு வந்த அப்படின்னு அந்த பெருசு கேட்கும்போது இவன் இந்த மாதிரி வேலை தேடி வந்த அப்படின்னு சொல்றான். அப்புறம் இவனும் ஒருத்தனா அந்த வீட்டுக்குள்ள மதிச்சு இவன வீட்டுக்கு மேலேயே தங்க வச்சு ரொம்ப சகஜமா பழக ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாட்கள் கடந்து போகுது, அந்த பொண்ணு ரசிகா இவகிட்ட பேச ஆரம்பிக்கிறா, கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸா பழக ஆரம்பிக்கிறா. இவனோட நேர்மை அன்பு கருணை சுத்தமான மனசு அந்த பொண்ணுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. கிட்டத்தட்ட அந்த பொண்ணுக்கு மேல லவ்வே வந்துடும், ஆனா இவனுக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது. ஒரு நாள் எதிர்ச்சியா சில பேர் அந்த ரசிகாவோ பொண்ணு பார்க்க வருவாங்க. அவங்க அப்பாவுக்கு முன்னாடி நம்ம ஹீரோட கையை பிடிச்சிட்டு வந்து இவரை தான் நான் காதலிக்கிறேன் அப்படின்னு ஓப்பனா சொல்லிடுது. அந்த பெருசு முதல்ல ஒத்துப்பாரு, அதுக்கப்புறம் சில கண்டிஷன் போடுவாரு, அவனுக்கு ஆறு மாசம் தான் டைம் கொடுப்பான், அதுக்குள்ள நீ எப்படியாவது ஒரு வேலையை தேடி செட்டில் ஆயிடணும், இல்லனா நான் என்னோட பொண்ணை வேற ஒரு மாப்பிள்ளையை கூட்டு வச்சுப்பேன், ரசிகா நீ இதுக்கு எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது அவனும் ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள் கழிச்சு எனக்கும் சொந்தமா நான் ஒரு வேலையை தேடிக்கிட்டேன், இப்ப அந்த வேலையை தேடி நான் போராட்டு இருக்கும் போது தான் இந்த பொண்ணை மீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ல போயிட்டு இருக்கும் போதே அவனோட பிளாஷ்பேக் ஃபுல்லா சொல்லி முடிக்கிறான். அப்புறம் அந்த பஸ்ஸை விட்டு இறங்கி அந்த பொண்ணை கூட்டிட்டு ரசிகாவோட வீட்டுக்கு போறான். அங்க போனதுமே ரசிகா கிட்ட இந்த பொண்ணை இன்டர்வ் பண்ணி இந்த மாதிரி இந்த பொண்ணு தனியா இருந்தா என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியல, அதனால அதை கூட்டம் தான் நீ தப்பா நினைச்சுக்காத அப்படின்னு சொல்லும் போது ரசிகா எதுவுமே சொல்லல. ஆனா அந்த பெருசு சும்மா இருப்பான், தேவையில்லாத இந்த மாதிரி சோசியல் சர்வீஸ் எல்லாம் பண்றதை விட்டுட்டு வேற வேலையை பார்க்க வேண்டியதானே அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இந்த பொண்ணிய பின்னாடியே வந்துட்டு இருந்தா என்னாலும் இவளை தனியா விட்டுட்டு போக முடியலன்னு ஏதோ சொல்லி சமாளிச்சிடறான். அப்புறம் அந்த பொண்ணு பிராமின் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பெருசு அடங்கினாரு. அடுத்த நாள் அந்த பொண்ணை வீட்டுல விட்டுட்டு பவன் ரசிகா ரெண்டு பேருமே மார்க்கெட்ல காய்கறி வாங்க போறாங்க. இந்த பொண்ணை வீட்டுல சாப்பிட வைக்கிறாங்க, அவளுக்கு அந்த சாப்பாடே பிடிக்கல, ஏன்னா எல்லாமே வெஜிடேரியனா இருக்கு. சாப்பிடவே பிடிக்கலன்னு கையை கழுவும் போது பக்கத்து வீட்டுல கரிஸ்மல் அடிக்குது, இவ பாட்டி யாருக்கிட்டையும் சொல்லாம போயிடுறா. இவ போனதுமே அந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. பவனுக்கு போன் அடிச்சு சொல்றாங்க, அவன் பதில் அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து தேடுறான். அவனும் ரசிகா ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ளேயும் தேடுறாங்க, வீட்டுக்கு வெளியில தேடிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வீட கிராஸ் பண்ணி போகும்போது தான் ரசிகா இவளை கவனிக்கிறா. இவ ஒரு முஸ்லீம் வீட்டுல உட்காந்துட்டு சிக்கன் சாப்பிட்டு இருக்கிறத ரசிகா பவன் ரெண்டு பேருமே கவனிக்கிறாங்க. அவங்களுக்கு இவன் நான்வெஜ் சாப்பிடறத பார்த்த உடனே அள்ளு விட்டுருது. அடுத்த நிமிஷம் இவளை அந்த வீட்டுல இருந்து வெளியில கூட்டிட்டு வந்துறாங்க. அப்புறம் அந்த சின்ன பொண்ணு எனக்கு சாப்பிட வேணும்னு அடப்பிடிக்குது. இவங்க ரெண்டு பேரும் இவளை தனியா ஒரு ஹோட்டல் கூட்டிட்டு போறாங்க. அந்த பொண்ணை மட்டும் தனியா ஒரு டேபிள் உட்கார வச்சுட்டு இவங்க அந்த பொண்ணுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க. ஆனா அந்த பொண்ணு பக்கத்து டேபிள் இருக்க ஒரு சின்ன பையன் அவங்க அம்மா ஊட்டி வரத பார்த்த உடனே அந்த பொண்ணு அழுக ஆரம்பிச்சிருது. அப்ப ரசிகா அந்த பொண்ணை சமாதானப்படுத்துறா. அந்த நேரத்துல ஒரு பாட்டு வருது, இவங்க எல்லாருமே அந்த பொண்ணை சந்தோஷப்படுத்துறாங்க, இவளுக்கு பிடிச்ச சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க, அவளும் திருப்தியா சாப்பிடுறா. அடுத்த நாள் பவனும் ரசிகாவும் அந்த சின்ன பொண்ணை கூட்டிட்டு மார்க்கெட்ல போயிட்டு இருக்கும்போது அந்த சின்ன பொண்ணுக்கு வலையெல்லாம் ரொம்ப பிடிக்கும், நைசா ஒரு கடையில வலையில ஆட்டையை போட்டுருது. அந்த கடைக்காரன் கவனிச்சிடறான். அந்த ஆள் பவன் கிட்ட சொல்லும் போது பவன் அந்த வலையில மறுபடியும் கடைக்காரன் கிட்டே கொடுத்து என்ன மடிச்சிருங்க அப்படின்னு சொல்றான். அப்புறம் அந்த சின்ன பொண்ணு ஒரு ஆஞ்சநேய கோயில கூட்டிட்டு போய் நீ இனிமேல் திருடக்கூடாது, நீ உன்னோட அப்பா அம்மா கிட்ட சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆஞ்சநேய கிட்ட வேண்ட சொல்றான். அப்புறம் கண்ணு முழிச்சு பக்கத்துல பாக்குறான், அந்த சின்ன பொண்ணை காணும், எங்க போயிட்டாலும் சுத்தி முத்தி தேடுறான், பின்னாடி ஒரே ஒரு மசூதி தான் இருக்கு, அப்ப இதுக்குள்ளதான் போயிருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மசூதிக்குள்ள போகவே முதல்ல தயங்குறான். அப்புறம் சரி கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறான். உள்ள போய் ஒரு ரூம் குள்ள அந்த பொண்ணு ப்ரே பண்றத பாத்துட்டு இருக்கான். அப்பதான் பவனுக்கு தெரிய வருது, இந்த பொண்ணு வந்து முஸ்லீம்ங்கிறது. அள்ளு விட்டுருது. அடுத்த நிமிஷம் ரசிகாவை மீட் பண்ணி இந்த விஷயத்த சொல்றா. கண்டிப்பா இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா பெரிய கலவரமே நடக்கும், இதுக்கு அப்புறம் நம்ம இந்த பொண்ணு வீட்லயே வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்றான். பதிலுக்கு ரசிகாவும் அதெல்லாம் பிரச்சனையே இல்ல, ஒரு சின்ன பொண்ணு தானே நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அன்னைக்கு ராத்திரி வீட்டுல இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்துட்டு இருக்கு, இவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே சீரியஸா பாத்துட்டு இருக்காங்க. அந்த மேட்ச்ல இந்தியா தோத்து போயிடுது, பாகிஸ்தான் ஜெயிச்சிடுது. அந்த சின்ன பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பாகிஸ்தான் ஜெயிச்ச உடனே டேஸ் ஆட ஆரம்பிக்கிறான். அப்புறம் டிவில இருக்கிற பாகிஸ்தான் கொடிக்கு முத்தம் கொடுக்கும் போது தான் நம்ம பவனுக்கு ஒண்ணு தெரிய வருது. அடுத்த நிமிஷம் அந்த பொண்ணு கிட்ட நீ பாகிஸ்தானியா அப்படின்னு கேட்கும் போது அந்த பொண்ணு ஆமான தலையாட்டுது, நம்ம பவனுக்கு அள்ளு விட்டுருது. இந்த விஷயம் அந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருது. அந்த பெருசு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாரு, நீ இவ ஒரு பிராமின் சொன்னதால இவளை வீட்டுல சேர்த்துறான், ஆனா இவ பாகிஸ்தான்ல பிறந்தவ, இதுக்கப்புறம் இவளுக்கு இந்த வீட்லயே இடம் கிடையாது, நீ
என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, அடுத்த நாளே பாகிஸ்தான் நம்பர் சில இவ்வளவு போய் விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாரு. பவனுக்கு வேற வழியே இல்லாம அவர் சொன்ன மாதிரி அடுத்த நாள் காலையில இவ்வளவு பாகிஸ்தான் நம்பர் கூட்டிட்டு போய் விட போறான். ஆனா இவனோட கெட்ட நேரம் அந்த ஆபீஸ்க்கு வெளியில ஏதோ ஒரு கலவரம் நடந்து ஒரு மாசம் அந்த ஆபீஸ் ஃபுல்லாவே ஷட் டவுன் பண்ணிடுறாங்க. இந்த விஷயத்தை அந்த பெருசு கிட்ட சொல்லும் போது அவர் வேற ஒரு ஐடியா சொல்றாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு டிராவல் ஏஜென்டோட கடை இங்க இருக்கு, நீ இந்த பொண்ணை அவர்கிட்ட ஒப்படைச்சேன்னா அவர் இந்த பொண்ணை பாகிஸ்தான்ல சேர்த்துருவாரு, நாளைக்கே இந்த பொண்ணை அவர்கிட்ட ஒப்படைன்னு பவன் கிட்ட அவர் சொல்றாரு. பவன் அன்னைக்கு ராத்திரி அந்த சின்ன பொண்ணை கூட்டிட்டு போய் அந்த டிராவல் ஏஜென்ட்ட மீட் பண்றான். இந்த பொண்ணு கிட்ட விசா பாஸ்போர்ட் எதுவுமே கிடையாது, ஆனா இவ ஒரு பாகிஸ்தானி தான், எப்படியாவது இவ்வளவு அவங்க அம்மா அப்பா கிட்ட சேர்த்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு தனியா விட்டுட்டு போயிடுறாரு. இவன் அந்த பொண்ணை விட்டுட்டு போனதுமே அந்த சின்ன பொண்ணு பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறான். இவனும் மனசை கல்லாக்கிட்டு ஒரு சோகத்திலே அந்த இடத்த விட்டு போறான். அப்புறம் ஒரு வளையல் கடையில ஒரு வளையல பாக்குறான். அந்த சின்ன பொண்ணுக்கு வளையல் ரொம்ப பிடிக்கும், சரி வாங்கி கொடுக்கலாம்னு ஆசையாசியா அந்த வளையல வாங்கிட்டு அந்த இடத்துக்கு போறான். அந்த இடம் க்ளோஸ்டு. அப்புறம் அந்த டிராவல் ஏஜென்ட் அந்த பொண்ணை கூட்டிட்டு ரிக்ஷால போறதை இவன் பாக்குறான். இவன் அந்த ரிக்ஷா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான். அந்த ரிக்ஷா ஏதோ ஒரு இடத்துல நிக்குது. இவன் அந்த ரிக்ஷாக்காரன் கிட்ட இவங்க ரெண்டு பேரும் எங்க போனாங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆள் பக்கத்துல இருக்க ஒரு பில்டிங்க கை காட்டுறான். பவன் அந்த பில்டிங் குள்ள போய் பாக்குறான், அங்க ஒரு ப்ராஸ்டியூட் நடந்துட்டு இருக்கு. என்னடா இது, யாருமே சரியில்லைன்னு சொல்லி ஒவ்வொரு ரூமா அந்த சின்ன பொண்ணை தேடுறான். அப்போ ஒரு ரூம்ல அந்த டிராவல் ஏஜென்ட் அந்த ப்ராஸ்டியூட் நடக்கிற ஹெட் கிட்ட இந்த சின்ன பொண்ணை வேலை பேசி வித்துறான். அத பவன் பாத்துறான். அவனுக்கு ஒரு நிமிஷம் அழுகே வந்துருது. ஏன்னா நான் உன்னை நம்பி இந்த பொண்ணை கொடுத்தா நீ என்ன வேலை பாக்குறன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே போட்டு அடிக்கிறான். அந்த டிராவல் ஏஜென்ட் வெளியில இருக்க கரண்ட் கம்பியில தூக்கி எரிஞ்சிட்டு அடுத்த நிமிஷமே அந்த பொண்ணை அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறான். அடுத்த நிமிஷமே ரசிகாவை மீட் பண்ணி என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இவனை எப்படியாவது பாகிஸ்தான்ல கொண்டு போய் சேர்த்துறேன்னு ஆஞ்சநேயரை கூப்பிட்டுட்டு பாகிஸ்தானுக்கு போக தயாராகிறாரு. அப்படியே ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியுது. இப்போ செகண்ட் ஆஃப் ஆரம்பிக்குது. நம்ம பவன் அந்த சின்ன பொண்ணை கூட்டிட்டு பஸ் ட்ரெயினை பிடிச்சி ஓரளவுக்கு இந்தியன் பார்டர் கிட்ட வந்துடுறான். அப்போ ஒரு பாலைவனத்தில் நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு காரக்காரன் இவனை சவாரி கூப்பிடுறான். எங்க போனோம்னு சொல்லுங்க சார், நான் உங்களை விட்டுறேன் அப்படின்னு கேட்கும்போது இவன் இந்த மாதிரி இந்தியன் பார்டர் கிட்ட நான் போகணும், இந்த சின்ன பொண்ணு பாகிஸ்தான், இவளை நான் விட்டுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்றான். சரி இந்த பொண்ணுக்கு பாஸ்போர்ட் விசா ஏதாவது இருக்கான்னு அந்த காரக்காரன் கேட்கறான். இல்லைன்னு சொல்றான். அப்ப எப்படி சார் நீங்க பார்டரை தாண்டி பாகிஸ்தானுக்குள்ள போக முடியும், கண்டிப்பா உங்களை விடவே மாட்டாங்க அப்படின்னு சொல்றான். நம்ம பவனுக்கு என்ன பண்றதுனே தெரியாம முழுச்சு நின்றுட்டு இருக்கும்போது அந்த காரக்காரன் உங்களை நான் வேற வழியா பாகிஸ்தான் பார்டரை தாண்டி கூட்டிட்டு போறேன், என்ன கொஞ்சம் செலவாகும், நீங்க செலவு பண்ண தயாரா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறான். அவனும் முதல்ல யோசிக்கிறான். அப்புறம் சரி எப்படியாவது பாகிஸ்தான் பார்டர் தாண்டா போதும்னு சொல்லிட்டு அவனோட சவாரியில ஏறிக்கிறான். நைட் ஆகுது. அந்த காரக்காரன் இவங்க ரெண்டு பேருமே இந்தியன் பார்டர் இருந்து பாகிஸ்தான் பார்டருக்கு ஒரு சுரங்க பாதை மூலமா அவங்களை கூட்டிட்டு போறான். இந்த இடத்துல அடிக்கடிக்கு ரவுண்ட் சந்திக்கிட்டே இருப்பாங்க, அதனால நீங்க ரெண்டு பேரும் இங்க இருக்காதீங்க, சீக்கிரம் இந்த இடத்தோட கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரக்காரன் கிளம்பிடுறான். ஆனா நம்ம பவன் தான் ரொம்ப நேர்மையா நாளாச்சே, அங்க ரவுண்ட்ஸ் வர ஆபீசர் கிட்ட பர்மிஷன் கேட்டு லீகலா உள்ள போலாம்னு சொல்லிட்டு அங்கேயே சுத்திட்டு இருக்கான். அங்க ரவுண்ட்ஸ் வர ஆபீசர் இவனை பாத்துறாங்க, இவனை போட்டு பொல பொலன்னு பொழக்கிறாங்க. எப்படி அந்த பார்டரை தாண்டி வந்தேன்னு கேட்டதுக்கு ஒரு காரக்காரங்க ஒரு சுரங்க பாதை மூலமா எங்களை கூட்டம்தான் அப்படின்னு சொல்றான். அடுத்த நிமிஷமே இவங்களை வெளியே தள்ளி அந்த சுரங்கத்தையும் கண்டுபிடிச்சு மூடிடுறாங்க. அப்புறம் இவங்க ரவுண்ட்ஸ் போக ஆரம்பிச்சிருவாங்க. மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் அந்த பார்டருக்குள்ள வந்துருவாங்க. எப்பறம் வந்தீங்கன்னு கேட்டதுக்கு அந்த காரக்காரன் தான் இன்னொரு ரூட் எங்களுக்கு சொல்லி கொடுத்தா, அதுவரை தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி விட்டுறான். அப்ப பவன் அந்த ஹெட் ஆபீசர் கிட்ட தயவு செஞ்சு என்ன பாகிஸ்தானுக்குள்ள போக விடுங்க, இந்த சின்ன பொண்ணு பாகிஸ்தான் தான், ஆனா இவளுக்கு விசா பாஸ்போர்ட் எதுவுமே இல்ல, எப்படி இந்தியா வந்தானே தெரியல, இவளை நான் எப்படியாவது அவங்க அம்மா அப்பா கிட்ட சேர்க்கணும், உங்க பர்மிஷன் நீங்க கொடுத்தீங்கன்னா நான் கிளம்புவேன் அப்படின்னு சொல்றான். அந்த ரவுண்ட்ஸ் வர ஆபீசர் எல்லாருமே நம்ம பவனை போட்டு பொல பொலன்னு பொழக்கிறாங்க. அந்த சின்ன பொண்ணு பயங்கரமா அழுக ஆரம்பிக்குது. அப்புறம் அந்த ஹெட் ஆபீசர் அந்த சின்ன பொண்ணோட முகத்துக்காக இவங்க ரெண்டு பேருமே பாகிஸ்தானுக்குள்ள போறதுக்கு அலோ பண்றாரு. நான் வெறும் அந்த பொண்ணுக்காக மட்டும் உன்ன சேர்க்கல, உன்னோட நேர்மையும் அந்த பொண்ணை எப்படியாவது அவங்க அம்மா அப்பா கிட்ட சேர்க்கணும்னு அந்த லட்சத்துக்காக தான் உன்ன இந்த ஊருக்குள்ள சேர்த்திருக்கேன். நீ இந்த சின்ன பொண்ணை அவங்க அப்பா அம்மா கிட்ட சேர்த்தா அடுத்த நிமிஷமே இந்த ஊரை விட்டு போயிடணும்னு ஒரு வார்னிங் ஓடியே இந்த நாட்டுக்குள்ள அவங்கள சேர்க்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் அந்த ஆபீசர் கிட்ட தேங்க்யூ சொல்லிட்டு அந்த நாட்டுக்குள்ள என்ட்ரி ஆறாங்க. அடுத்த நாள் காலையில ஒரு தபால் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த ஊர்ல இருக்க ஒரு போலீஸ்கார அந்த தபால் உட்காந்து சாப்பிடுறான். அந்த சின்ன பொண்ணு அந்த போலீஸ்கார வச்சிருக்கிற விலங்க பார்த்து இது வலைன்னு சொல்லிட்டு வழக்கம் போல ஆட்டையை போட்டுருது. இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு கிளம்பிடுறாங்க. அந்த போலீஸ்கார இவங்களை ரவுண்ட் கட்டிடுறாங்க. அப்புறம் இவங்க பேகை செக் பண்ணும்போது அந்த சின்ன பொண்ணு பேக்ல அந்த விலங்க கண்டுபிடிக்கிறாங்க. இவங்களை சந்தேகப்பட்டு விசாரிக்கும் போது தான் இவங்க ரெண்டு பேருமே இந்தியால இருந்து வந்த உண்மை தெரிய வருது. பாஸ்போர்ட் விசா எடுன்னு கேட்கும் போது இவங்க ரெண்டு பேருக்கிட்டே இல்ல, அடுத்த நிமிஷமே கழுத்தை பிடிச்சி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிடறாங்க. இப்ப அதே ஊர்ல இருக்க ஒரு லோக்கல் ரிப்போர்ட்டர் காட்டுறாங்க. அவர் பேரு சாண்ட். அவர் ஒரு நியூஸ் சேனல்ல வேலை பாக்குறாரு. பட் அவங்க இவரை மதிக்கவே மாட்டாங்க. இவருக்கு ஒரு நல்ல நியூஸ கவர் பண்ணி சேனல்ல எப்படியாவது செட்டில் ஆயிடணுங்கிறதுக்காகவே நியூஸ் தேடி ஓடிக்கிட்டே இருப்பாரு. அப்ப ரயில்வே ஸ்டேஷன்ல நியூஸ் கவர் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த கும்பல்ல ஒருத்தன் இந்த மாதிரி இந்தியாக்காரன் ஊருக்குள்ள வந்துட்டான் அப்படின்னு ஒரு நியூஸ் சொல்றான். இதை கேள்விப்பட்ட உடனே அந்த ரிப்போர்ட்டர் அவனோட அசிஸ்டன்ட்ட கூட்டிட்டு அவசர அவசரமா அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறான். பவனையும் அந்த சின்ன பொண்ணையும் ஸ்டேஷனுக்குள்ள இழுத்துட்டு போறாங்க. இவன் பவன் கிட்ட விசாரிக்கிறான், ஆனா அந்த போலீஸ்காரங்க இவனை வெளியே தள்ளிடுறாங்க. இப்ப அந்த போலீஸ்காரங்க பவனை விசாரிக்கிறாங்க, எதுக்கு இந்த நாட்டுக்குள்ள வந்த, குண்டு வைக்கவா அப்படின்னு கேட்கும்போது பவனும் அந்த பொண்ணை பத்தின விஷயத்த சொல்றான். இவன் ஒரு பாகிஸ்தானி, உங்க அம்மா அப்பா இங்க தான் இருக்காங்க, இவளை விட்டுட்டு போறதுக்காக தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த சின்ன பொண்ணு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க ஒரு கேலண்டர் அட்டையை பாக்குறான். அந்த அட்டையில ஒரு மலை கிராம மாதிரி போட்டோ இருக்கும். இந்த போட்டோவை பவன் கிட்ட காமிச்சிட்டு இதுதான் என்னோட ஊர் அப்படின்ற மாதிரி ஏதோ சிக்னல் கொடுக்குறான். பவனும் அந்த போலீஸ்காரன் கிட்ட அந்த அட்டையை காட்டி இந்த ஊர் பேர் என்ன அப்படின்னு கேட்கறான். அந்த போலீஸ்காரன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். இவன் உண்மையாவே பாகிஸ்தானியா இல்லையான்னு நான் செக் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரன் அந்த சின்ன பொண்ணை ரொம்ப ரூடாவே செக் பண்றான். அந்த சின்ன குழந்தை கிட்ட இவன் ஹார்ஷா பிஹேவ் பண்றதை பார்த்த உடனே பவனுக்கு செம கோபம் ஆயிடுது. உடனே அந்த ஆபீசர் எல்லாருமே அடிச்சு போட்டு அவசர அவசரமா அந்த பொண்ணை கூட்டிட்டு ஸ்டேஷன் விட்டு வெளியே ஓடுறான். இவன் ஓடுறத அந்த ரிப்போர்ட்டர் பாக்குறான். அவன் நியூஸுக்காக இவனை சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப பவனும் அந்த சின்ன பொண்ணு அந்த பக்கமா வர ஒரு லோக்கல் பஸ்ல ஏறி போயிடுறாங்க. அந்த ரிப்போர்ட்டர் அவனோட அசிஸ்டன்ட் விட்டுட்டு அவனும் பஸ்ல ஏறி போறான். அந்த ரிப்போர்ட்டர் இவங்க ரெண்டு பேருமே நைஸா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான். இதே நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி உங்க பஸ்ல போற ரூட்டை சொல்லி விட்டுறான். அப்ப பவன் அந்த பஸ் கண்டக்டர் கிட்ட அந்த கேலண்டர் காட்டி இந்த ஊருக்கு டிக்கெட் கிடைக்குமா அப்படின்னு கேட்கறான். அந்த கண்டக்டருக்கு குழப்பமா
பயங்கரமாவே இருக்கு, யார் நீங்க, எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது பவன் அந்த சின்ன குழந்தைய பத்தின கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த கதையை அந்த நியூஸ் ரிப்போர்ட்டரும் கேட்க ஆரம்பிக்கிறான், அவனுக்கும் அப்பதான் புரியுது. அப்ப அந்த கண்டக்டர் சரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமே சொல்லிட்டு அந்த கலெக்டர் அட்டையை அங்க பஸ்ல போற எல்லாருக்கிட்டையும் காமிச்சு இந்த இடம் யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்கறான். யாருக்குமே தெரியாதுன்னு சொல்றான். இதே நேரத்துல போலீஸ்காரங்க அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் சொன்னபடி அந்த பஸ்ஸை சேஸ் பண்ணி வந்துடுறாங்க. பஸ்ஸுக்குள்ள வந்து பாக்குறாங்க, அவங்க ஆளக்கான விசாரிக்கிறாங்க, அவங்க யாருக்குமே தெரியல. அப்புறம் இந்த பஸ்ஸை விட்டுட்டு வேற எங்கேயா போறாங்கன்னு சொல்லிட்டு தேடி பாக்குறாங்க. இந்த நேரத்துல தான் அந்த பஸ்ஸுக்கு மேல அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் பவன் அந்த சின்ன பொண்ணு மூணு பேருமே ஒளிஞ்சிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அப்ப அந்த ரிப்போர்ட்டர் பவன் கிட்ட, நான் உன்னோட கதையை ஃபுல்லா கேட்டேன், உனக்கு நிஜமாவே பெரிய மனசுதான், கவலைப்படாத, நீ இந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா கிட்ட சேர்க்கிற வரைக்கும் என்னால முடிஞ்ச ஹெல்ப் உனக்கு பண்றேன்னு சொல்லிட்டு பவன் அந்த ரிப்போர்ட்டர் சின்ன பொண்ணு மூணு பேருமே பாகிஸ்தானுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் நைட் ஆகுது, அந்த பஸ்ஸுக்காரன் உங்களை ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு அந்த பொண்ணை எப்படியா சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். பவன் அடுத்த நாள் முடிச்சு பாக்குறா, ஒரு மசூதிக்குள்ள தூங்கிட்டு இருக்கான். ஐயோ, நம்ம ஒரு ஹிந்து மசூதிக்குள்ள இருக்கமேனு சொல்லிட்டு மசூதிக்கு வெளியில போய் உட்கார்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மசூதியை மெயின்டைன் பண்ற ஒரு பெரியவர் பவனை மீட் பண்ணி பேசுறாரு. எதுக்காக தம்பி வெளியில உட்காந்துட்டு இருக்கான்னு பவன் கிட்ட கேட்கும் போது, நான் இந்த மாதிரி முஸ்லீம் கிடையாது, அதனால உள்ள வர தயக்கமா இருக்குன்னு பவன் சொல்றான். இந்த மசூதி எல்லாருக்குமே பொதுவானதுதான், நீ தாராளமா உள்ள வரலாம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பவன் உள்ள போனான். அப்புறம் அந்த பெரியவர் கிட்டயும் அந்த பொண்ணை பத்தின விஷயத்த சொல்லி அந்த கேலண்டர் ட்ரையை காமிச்சு இந்த இடம் தான் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச இடம்னு சொல்றான். உங்களை யாருக்காவது இந்த இடம் தெரியுமா அப்படின்னு கேட்கும் போது அந்த பெரியவரும் இங்க இருக்கிற சின்ன பசங்க கிட்ட அந்த இடத்தை பத்தி விசாரிக்கிறாரு. அதுல ஒரு பையன் அந்த கேலண்டர் ட்ரையை பார்த்து, தாத்தா இது சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்றான். என்ன தம்பி சொல்றான் அப்படின்னு கேட்கும் போது, ஆமா அந்த ஓரத்துல சுவிட்சர்லாந்துன்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த சின்ன பொண்ணு கிட்ட, உண்மையை சொல்லு, நீ பாகிஸ்தானா சுவிட்சர்லாந்தா அப்படின்னு கேட்கும் போது அந்த பொண்ணு பாகிஸ்தான் தான் தலையாட்டுது. பவனுக்கு எங்க தாண்டா உங்க அப்பா அம்மா இருக்காங்கன்னு ஒரே குழப்பமா இருக்கு. அப்படியே கட் பண்ணி இப்ப அந்த நியூஸ் ரிப்போர்ட்டரோட அசிஸ்டன்ட் அந்த போலீஸ்காரங்க கூட்டு விசாரிக்கிறாங்க. அவ அந்த சீனியர் ரிப்போர்ட்டர் இருக்கிற இடத்த சொல்லி விட்டுறான். அடுத்த நிமிஷமே அந்த மசூதிக்கு போலீஸ்காரங்க தேட வராங்க. அப்ப அந்த பெரியவர் போலீஸ்காரங்களை மசூதிக்குள்ள விடாம யாருமே இல்லைன்னு சொல்லி டைவர்ட் பண்ணி அனுப்பி விட்டுறாரு. நீ இங்கே இருந்தா கண்டிப்பா உன தேடி வருவாங்க, அதனால நாம இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பவன் அந்த ரிப்போர்ட்டர் ரெண்டு பேருக்குமே ஃபர்தாவை போட்டு விட்டு அந்த பெரியவர் அவரோட பைக்லயே அவங்க ரெண்டு பேரையும் சேஃபா ஊருக்கு வெளியில விட்டுறாரு. பவன், நீ யார பத்தியும் கவலைப்படாத, நீ ஒரு பெரிய புண்ணியம் பண்ணிட்டு இருக்க, எப்படியாவது இந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா கிட்ட சேர்த்து விட்டு ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் உங்களை அனுப்பி விடுறாரு. பவன் ஒரு ஆச்சரியத்துல அவருக்கு சலாம் போட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். அப்புறம் அந்த ரிப்போர்ட்டர் பவன் அந்த சின்ன பொண்ணு மூணு பேருமே பக்கத்து ஊர்ல இருக்க ஒரு தபால சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு ஜீப்புக்கார ஏதோ ஒரு வேலை விஷயமா வந்திருக்கான் போல அந்த ரிப்போர்ட்டர் கவனிக்கிறான். அப்ப அந்த ரிப்போர்ட்டர் ஒரு பிளான் பண்றான், அந்த பொண்ணு கிட்ட ஒரு வாழைப்படத்தை கொடுத்து அந்த ஜீப்புக்கு பின்னாடி இருக்க சைலன்சர்ல சொருகிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறான். அந்த பொண்ணு நைசா சொருகிட்டு வந்திருந்து அந்த ஜீப்புக்கார அவனோட ஜீப்பை எடுத்துட்டு கொஞ்ச தூரம் தான் போறான், வண்டி நின்றுது. அப்ப அந்த ரிப்போர்ட்டர் நைசா அந்த இடத்துக்கு வந்து அந்த ஜீப்பை ரிப்பேர் பண்ற மாதிரியே ஸ்டார்ட் பண்ணி விட்டுறான். இவன் பிளான் பண்ண மாதிரியே அந்த ஜீப்புக்கார நீங்க எங்க போனோம்னு சொல்லுங்க, நானே உங்களை விட்டுறேன்னு சொல்லிட்டு உங்க மூணு பேருமே அந்த ஜீப்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்ப அந்த ரிப்போர்ட்டர் கிட்ட, பின்னாடி இருக்கிறது உங்க ஒய்ஃபா அப்படின்னு விசாரிக்கும் போது ஆமான்னு சொல்றான். ஏன் உங்க ஒய்ஃப் அமைதியா இருக்காங்க, அவங்களால பேச முடியாது அப்படின்னு கேட்கும்போது, ஆமா என் ஒய்ஃபும் என் பொண்ணு ரெண்டு பேருமே பேச முடியாது அப்படின்னு சொல்றான். அப்புறம் அந்த ஜீப்காரன் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல நிப்பாட்டுறான். அப்புறமா தான் உங்களுக்கு தெரிய வருது அவன் ஜீப்கார கிடையாது, ஒரு போலீஸ்காரன். உடனே நம்ம ரிப்போர்ட்டர் அவசரமா அந்த இடத்துட்டு கிளம்ப பாக்குறான். ஆனா அந்த போலீஸ்காரன் விட மாட்டேங்கிறான். நீங்க செஞ்சதுக்கு நான் கண்டிப்பா உதவி செஞ்சு ஆகணும்னு சொல்லிட்டு அவனோட ஜூனியர் கிட்ட ஒரு ஜீப்பை கொடுத்து இவங்களா அவங்க வீட்டு வரைக்கும் நீ விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுக்குறான். அவனும் இவங்களை கூட்டிட்டு போறான், இவங்களும் சலிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த ஜூனியர் ஆபீசர் இவங்களை விசாரிக்கிறான், என்ன விஷயமா இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் ஒரு கதையை கட்டுறான். நாங்க ரெண்டு பேர் லவ் மேரேஜ் பண்ணி ஊரை விட்டு ஓடி போயிட்டோம், எங்க அப்பாக்கு ஒரு ஊமை பண்ண கல்யாணம் பண்ணினால என் மேல செம்ம கோவத்துல இருக்காரு, இப்ப எங்க அப்பா பக்கத்தான் நான் போயிட்டு இருக்கேன், அவர் எங்க வீட்டுல சேர்த்து பாருன்னே தெரியாது அப்படின்னு ஒரு கதையை கட்டிக்கிட்டே இருக்கான். அப்புறம் ஏதோ ஒரு வீட்டு வாசல நிப்பாட்டிட்டு இதுதான் என்னோட வீடுன்னு அறிமுகப்படுத்துறான். அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு கிளவ ஓடி வர, அப்பா எப்படி இருக்கீங்கன்னு கட்டி பிடிச்சி கதறான். அந்தாலும் யார் தம்பி, நீ எதுக்கு என்ன அப்பானு கூப்பிடறேன்னு கேட்கும்போது, அப்பா எனக்கு உன்னோட கோவம் புரியுதுப்பா அப்படின்னு இவன் எப்படியோ சமாளிக்கிறான். அப்புறம் அந்தாலையும் பொத்திக்கிட்டு வாயா உள்ள நேரம் புரியாம அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போய் டோரை போட்டிடுறாங்க. இந்த போலீஸ்காரன் கிளம்பி போயிடறான். கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு லிப்ட் கொடுத்த அந்த போலீஸ்காரன் அவனுக்கு இவங்களை பத்தின இன்ஃபர்மேஷன் தெரிய வருது. அடக்கன்றா வியே இவ்வளவு நேரம் இவங்க கூட தான் சுத்திட்டு இருந்தமான அந்த ஜூனியர் கிட்ட சொல்றான். அவன் அவசரமா இவங்க வீட்டுக்கு வந்து தேடுறான், எப்பா அவங்க பையன் எங்கப்பா அப்படின்னு கேட்கும்போது, யோ அவன் என் பையனே இல்லையா, ஏன் உசுர வாங்குறேன்னு இந்த கிளம்ப சொல்றான். யோ உங்க அப்பா பையன் பிரச்சனை எல்லாம் பச்சுக்கோ, இப்ப அவன் எங்க அப்படின்னு கேட்கும்போது, அவன் என் பையனே கிடையாது, இப்பதான் ஏன் ஓடி போனா அப்படின்னு அந்த கிளம்ப சொல்றான். அப்புறம் அவங்க ரெண்டு பேருமே அந்த பொண்ணை கூட்டிட்டு தப்பிச்சுட்டா சாமின்னு ஜாலியா அந்த ஊருக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல ஒரு சாங் வருது, அந்த சாங் ஃபுல்லாவே இவங்க அடுத்தடுத்த ஊருக்கு போற ஒரு அட்வென்ச்சரை தான் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பண்ற குடும்பம் எல்லாத்தையுமே அந்த ரிப்போர்ட்டர் கார அவனோட கேமரால வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கான். ஒரு ஜாலியான டூர் மாதிரி பாகிஸ்தான் ஃபுல்லா அலைய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு மலை கிராமத்துல இதுதான் உங்களோட வீடா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த பொண்ணு இதுவும் இல்லைன்னு சொல்றான். இவங்களுக்கு இதுவும் இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு வெறுப்பா இருக்கு. அப்ப அன்னைக்கு ராத்திரி ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ரிப்போர்ட்டர் ஒரு ஐடியா சொல்றான், நம்ம இப்படியே போயிட்டு இருந்தா இவளோட ஊரை கடைசரிக்கா கண்டுபிடிக்கவே முடியாது, இதுக்கு ஒரே ஒரு தீர்வு, இவளை பத்தின நியூஸ் நம்ம டிவி சேனல்ல போட்டா அவங்க பப்ளிஷ் பண்ற நியூஸ் இவங்க அப்பா அம்மா கண்டிப்பா பார்க்க சான்ஸ் இருக்கு, அது மூலமா நம்ம எப்படியாவது இவளை சேர்த்துடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த ரிப்போர்ட்டர் அவன் டிவி சேனலுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றான். அவங்களும் இந்த நியூஸ பத்தி கண்டுக்கவே இல்ல, இன்னொரு சேனலுக்கும் இதே மாதிரி சொல்றான், அவங்களும் எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு குழந்தை அவங்க அம்மா அப்பா கிட்ட சேர்க்கறதுக்கு ஒரு நியூஸ் போட சொன்னா இவங்க எதுவுமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு நம்ம ரிப்போர்ட்டருக்கு செம்ம காண்டாகுது. நண்பா இதெல்லாம் வேலைக்காகுது, நாளை காலையில நான் ஒரு இடத்துக்கு போறோம், அந்த இடத்துல இந்த பொண்ணை பத்தின விஷயத்த நம்ம இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் நாளை காலையில ஒரு புனிதமான மசூதிக்கு கூட்டிட்டு போறான். இந்த நேரத்துல அந்த ரிப்போர்ட்டர் அசிஸ்டன்ட் கால் பண்ணி நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு கேக்குறான். அந்த ரிப்போர்ட்டரும் பவன் ரொம்ப நல்லவங்கிற அந்த உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது ஹெல்ப் பண்ணி ஆகணுங்கிறதுக்காக தான் நாளை காலையில நான் இவங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு
சொல்லிட்டு அந்த இடத்தோட லொகேஷனையும் அவங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுறான். அந்த லொகேஷனை அந்த அசிஸ்டன்ட் போலீஸ் குரூப்புக்கு சொல்லிடுறான். அடுத்த நாள் காலையில அந்த அசிஸ்டன்ட் அவனோட போலீஸ் குரூப்போட சேர்ந்து இவங்களை பிடிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வராங்க. இவங்க மூணு பேரும் அடுத்த நாள் காலையில அந்த புனிதமான மசூதிக்கு வராங்க. அன்னைக்கு நாள் அந்த மசூதியில ஏதோ திருவிழா போல கச்சேரி எல்லாம் நடக்குது. பவன் அந்த சின்ன பொண்ணுக்காக மசூதியில வேண்டிக்கிட்டு அந்த கச்சேரியை உட்காந்து கவனிக்கிறான். இதே நேரத்தில் அந்த ரிப்போர்ட்டர் பவனையும் சின்ன பொண்ணையும் வச்சு ஒரு கவர் பண்ணி அவங்கள பத்தின ஒரு விஷயத்தை யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுறான். அப்புறம் அந்த அசிஸ்டன்ட் போலீஸ் குரூப்பை கூப்பிட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்கிறது அந்த ரிப்போர்ட்டர் கவனிக்கிறான். அடுத்த நிமிஷம் பவனையும் அந்த சின்ன பொண்ணு இடத்தை விட்டு கூப்பிட்டு ரிப்போர்ட்டர் கிளம்பிடுறான். அந்த போலீஸ் குரூப் அந்த இடத்தை ஃபுல்லா தேடி பாக்குறாங்க. அந்த ரிப்போர்ட்டர் அந்த பவன் அந்த சின்ன பொண்ணு யாருமே காணோம். அப்புறம் அந்த அசிஸ்டன்ட் ரிப்போர்ட்டருக்கு கால் பண்ணி எங்க இருக்கீங்கன்னு விசாரிக்கிறான். நான் வேற ஒரு இடத்துல இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டர் இவங்களை டைவர்ட் பண்ணி விட்டுறான். அப்புறம் அன்னைக்கு ராத்திரி அவங்க மூணு பேர் ஒரு இடத்துல சாப்பிட்டு இருக்கும் போது அந்த ரிப்போர்ட்டர் அவன் எடுத்த வீடியோவை அவங்க ரெண்டு பேருக்கும் காட்டுறான். அந்த சின்ன பொண்ணுக்கு அந்த வீடியோ காட்டுறான். அந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா அந்த இடத்துல கிராஸ் ஆகிறது அந்த பொண்ணு கவனிக்கிறான். உடனே அவங்க ரெண்டு பேருக்கிட்ட இந்த விஷயத்த சொல்றான். அவங்க ரெண்டு பேரும் இதுதான் அவங்க அம்மாவான்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப பவன் அந்த வீடியோல இருக்க ஒரு பஸ் பாக்குறான். இந்த பஸ்ல இருந்து தான் அவங்க அம்மா வந்திருக்காங்க. இந்த பஸ் எந்தெந்த ஊருக்குலாம் போகுதோ அதுல ஒரு ஊர் தான் இந்த பொண்ணோட ஊரும் இருக்கும் கண்டிப்பா. அப்ப நாளைக்கு காலையில இந்த பொண்ணு அவளோட வீட்டுக்கு சேர்த்துடலாம்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்திலே இருக்காங்க. அடுத்த நாள் காலையில அந்த பஸ் வருது. அந்த பஸ்காரங்க கிட்ட ஒவ்வொரு ஊரா விசாரிக்கிறாங்க. அந்த கடைசியா சுல்தான்பூர்னு ஒரு ஊரை சொல்றான். அந்த என்னோட ஊருன்னு அந்த பொண்ணு தலையாட்டது. இவங்களுக்கு எப்படியோ நம்ம அந்த பொண்ணோட ஊரை கண்டுபிடிச்சோம்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்த நிமிஷமே அந்த பொண்ணுக்கு டிக்கெட் வாங்கி இவங்க ரெண்டு பேருமே அந்த பொண்ணை விடுறதுக்காக சந்தோஷமா அந்த பஸ்ல போயிட்டே இருக்கும் போது திடீர்னு ஒரு செக்கிங் பாயிண்ட்ல போலீஸ்காரங்க பவனை பத்தியும் அந்த பொண்ணை பத்தியும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம பவன் ரிப்போர்ட்டர் கிட்ட என்ன ஆனாலும் சரி இந்த பொண்ணை இன்னைக்கு அவங்க அம்மா கிட்ட போய் சேர்த்துடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸை விட்டு தெரிச்சு ஓட பாக்குறான். உடனே அந்த போலீஸ்காரங்க எல்லாருமே அவனை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த ரிப்போர்ட்டர் அந்த பொண்ணை கூட்டிட்டு அவன் தனியா வேற ஒரு பக்கமா போயிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் ஒரு மலைக்கு மேல போயிட்டு இருக்கும்போது அந்த சின்ன பொண்ணு தூரத்துல இருக்க அவளோட கிராமத்தை பாத்துறான். அவ சந்தோஷமா அவங்க அப்பா அம்மா பார்க்க போறங்கிறதுக்காக அந்த கிராமத்துக்குள்ள ஓடி போயிட்டு இருக்கா. இந்த அழகான மூமெண்ட் அந்த ரிப்போர்ட்டர்க்கார அவனோட கேமரால கேப்சர் பண்றான். அப்புறம் தூரத்துல இருக்க ஒரு வீட்டுல அந்த பொண்ணு ஷாயிதா அவங்க அம்மாவை பாத்துறான். அவங்க அம்மாவும் தன் பொண்ணு ஓடி வரதை பார்த்த உடனே அவசர அவசரமா அவங்களும் தன் பொண்ணை கட்டி பிடிக்கிறதுக்காக ஓடி வராங்க. இதுதான் இந்த படத்திலே ஒரு சூப்பரான எமோஷனல் மூமெண்ட் கூட சொல்லலாம். இது அழகா காமிச்சிருப்பாரு டைரக்டர். இது எல்லாத்தையுமே அந்த ரிப்போர்ட்டர் கேமரால ரசிச்சுக்கிட்டே கேப்சர் பண்றான். இதே நேரத்தில் அந்த போலீஸ்காரங்க பவனை பிடிச்சிருக்காங்க. அவனை போட்டு அடிடின்னு அடிச்சு அந்த இடத்துல அரெஸ்ட் பண்ணி அவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் அந்த ரிப்போர்ட்டர் யூடியூப்ல அப்லோட் பண்ண பவனை பத்தின நியூஸ் உலகம் ஃபுல்லா ட்ரெண்டிங் ஆகுது. பாகிஸ்தான்ல இருக்கிறவங்களும் சரி இந்தியாவில இருக்கிறவங்களும் சரி எல்லாருக்குமே இந்த நியூஸ் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. எல்லாருமே இந்த நியூஸ் பாக்குறாங்க. இந்த விஷயம் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கே தெரிய வருது. இவன் இல்லீகலா வந்த ஒரு இந்தியன், கண்டிப்பா ஒரு தீவிரவாதியா தான் இருப்பான். அதனால இவனை யாருமே புகழாதீங்க, இவன் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுங்கன்னு உத்தரவு கொடுக்கறான். ஆனா அந்த போலீஸ்காரங்க பவன் உண்மையாவே ஒரு தீவிரவாதியான கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி டெல்லியில அவனை பத்தி விசாரிக்கிறாங்க. விசாரிச்சதுல பவன் அந்த பொண்ணுக்காக மட்டும்தான் பாகிஸ்தானுக்கு வந்திருக்காங்க உண்மை உங்களுக்கு தெரிய வருது. வேற நாட்டுல பிறந்த ஒரு சின்ன பொண்ணு அவங்க அப்பா அம்மா கிட்ட சேர்க்கணுங்கிறதுக்காக ஒரு மனுஷன் இவ்வளவு தூரம் கஷ்டப்படுவான்னு இவங்க எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கு. அந்த யூடியூப் வீடியோ பயங்கரமா ட்ரெண்டிங் ஆனதால அந்த நியூஸ் சேனல் கம்பெனி நம்ம ரிப்போர்ட்டருக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறாங்க. நீ கவர் பண்ண நியூஸ பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைலா அனலைஸ் பண்ணி புதுசா ஒரு வீடியோவை சென்ட் பண்ணி விடு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே நம்ம ரிப்போர்ட்டருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. பவனை பத்தின ஒரு நியூஸ கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறான். பாகிஸ்தான்ல பிறந்த ஒரு சின்ன பொண்ணு இந்தியாவுக்கு தனியா வந்து மாட்டிக்கும் போது பவனுங்கிற ஒருத்தர் மட்டும் தான் தான் உயிரை பத்தியே கவலைப்படாம அந்த பொண்ணை பாகிஸ்தான்ல இருக்கிற அவங்க அப்பா அம்மா கிட்ட சேர்க்கணுங்கிறதுக்காக பல தடைகளையும் தாண்டி ஒரு வழியா அந்த பொண்ணை அவங்க அப்பா அம்மா கிட்ட சேர்த்துட்டாரு. ஆனா அவரை இப்போ பாகிஸ்தான் நாடு தீவிரவாதின்னு சொல்லுது. அவரை தீவிரவாதின்னு சொல்ற அவங்க எல்லாருக்குமே நான் உன்ன சொல்ல விரும்பிக்கிறேன், எதுக்காக இவர் இவ்வளவும் பண்றாரு? காசுக்காகவா, பதவிக்காகவா? இல்லவே இல்ல, அந்த பொண்ணு மேல இருக்கிற அக்கறையாலையும் அவங்க அப்பா அம்மா கிட்ட எப்படியாவது சேர்க்கணுங்கிற அந்த லட்சியத்துக்காக தான் இவ்வளவும் அவர் செஞ்சாரு. இந்து முஸ்லீம் இந்தியா பாகிஸ்தான் எதுவுமே பார்க்காம அந்த சின்ன பொண்ணுக்காகவே நம்ம ஊருக்குள்ள வந்த அந்த நல்ல மனசுக்காகவே நாளைக்கு காலையில நார்வல் பார்டர் வழியாவே அவர் அவங்க நாட்டுக்கு நல்லபடியா அனுப்பி வைங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்கறான். அப்படியே அந்த நியூஸ் கட் ஆகுது. அந்த ரிப்போர்ட்டர் சொன்ன மாதிரியே அடுத்த நாள் காலையில நார்வல் பார்டர் கிட்ட பாகிஸ்தான் மக்கள் எல்லாருமே ஒன்னு சேர்ந்துறாங்க. அப்புறம் அந்த போலீஸ்காரங்க நம்ம பவனை ரிலீஸ் பண்ணி அந்த பார்டர் வழியாவே அவனுக்கு மரியாதை கொடுத்து அவங்க நாட்டுக்கு அனுப்பி வைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த நார்வல் பார்டர் கிட்ட அவனையும் கூட்டிட்டு வந்துடுறாங்க. அந்த நேரத்துல நம்ம ரிப்போர்ட்டர் பவனை மீட் பண்ணி அந்த சின்ன பொண்ணு பேரு ஷாயிதான்னு சொல்றான். பவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ ஆசைப்பட்ட மாதிரி அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா கிட்ட சேர்த்துட்டா, இப்ப நீயும் உன்னோட நாட்டுக்கு போக போற, நீ மறுபடியும் இந்த நாட்டுக்கு எப்பானோ வரலாம், ஆனா உன்ன அடுத்த தடவை வரும்போது லீகலா வா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா அவன் அந்த நாட்டை விட்டு வெளியில அனுப்புறாங்க. அப்ப அந்த போலீஸ்காரர்கள் ஒருத்த அந்த பார்டர் ஆபீசர் கிட்ட இந்த பார்டர் ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பார்டர் ஆபீசரோ, எனக்கு இதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, ஆனா நான் உங்ககிட்ட அதை ஒப்படைக்கிறேன், நீங்க இந்த பார்டரை என்ன வேணா பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒதுங்கிறாரு. உடனே அந்த பாகிஸ்தான் மக்கள் எல்லாருமே ஒன்னு சேர்ந்து அந்த பார்டர் கேட்டை உடச்சி அந்த கதவை திறக்கிறாங்க. நம்ம பவனோட பேரை சொல்லி கத்திக்கிட்டே அவனை பயங்கரமான உற்சாகத்தோட அந்த பார்டர் விட்டு அவனை வெளியே அனுப்புறாங்க. நம்ம பவனும் அந்த பார்டருக்கு நடுவில் நடந்து போயிட்டே இருக்கான். அந்த பக்கம் இந்தியன் பார்டர் கிட்ட ரசிகாவும் அவரோட ஃபேமிலியும் நம்ம பவனை பயங்கரமா உற்சாகப்படுத்தி இந்தியாவுக்கு வரவேற்கிறாங்க. இதே நேரத்தில் அந்த சின்ன பொண்ணு ஷேடாவும் கூட்டத்தில இருந்து ஓடி வந்து பவன் அந்த பார்டர் விட்டு தாண்டி போறத பாத்துறா. அவ பவனை கூப்பிட ட்ரை பண்றா, பட் அவளால முடியல. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு கத்துறா அங்கிள்ன்ற ஒரு சவுண்ட் வருது. பவன் அந்த சத்தத்தை கேட்டதுமே திரும்பி பாக்குறான். அந்த சின்ன பொண்ணு ஷாயிதா நிக்கிறா. அவதான் பவனை கூப்பிட்டுருப்பா. பவன் அவ பேசிட்டான்னு தெரிஞ்ச உடனே பயங்கரமா கண் கலங்குறான். அப்புறம் அந்த பொண்ணு மறுபடியும் அங்கிள்னு கத்திக்கிட்டு பவனை நோக்கி பார்டருக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறா. பவனும் ஒரு சந்தோஷத்தோட அந்த சின்ன பொண்ணு ஷாயிதாவை தூக்குறான். அப்படியே ஒரு ஃப்ரீ ஷாட்டோட ஒரு கிரேட் எண்டிங் கூட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இது வரைக்கும் இந்த கதையை கேட்ட உங்களுக்கு கண்டிப்பா இந்த படம் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்
பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு புது கான்செப்டோட அடுத்த வாட்டி நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா பை பை, சி யூ.